மனித குலத்தை செம்மைப்படுத்த அன்பு மட்டும் போதுமா? தெளிவாய் சொன்னார், அன்பு ஆதார சுருதி உயிர் மூச்சு. அதை போல மனித குலத்தின் எல்லா சிக்கல்களையும் தீர்க்கிற திறவுகோல் ஒன்று என்னிடம் இருக்கிறது. அந்த திறவுகோல் கால வெள்ளத்தில் மாற்ற முடியாத திறவுகோல். ஓலைச்சுவடிகள் காலத்திலிருந்து இப்போது ஐயா அவர்கள் அறிவித்தார்களே, இணையதளத்தின் வழியே கல்வி கற்கிற வாயில்கள் திறந்துவிட்ட இந்த காலம் வரை எது அந்த ஒற்றை திறவுகோல்? அதற்கான வழி என்ன? ஒரே வழியில் உரத்து சொன்னார் திருவள்ளுவர், மனிதகுலமே எல்லா ஐயங்களையும் தீர்க்கிற ஒரே வழி இதுதான், இதுதான் பாதை. கற்க கசடர கற்க, கற்றதன் வழியில் நிற்க. கற்பது ஒன்றுதான் மனித குலத்தை திருத்துவதற்கான வழி, மேன்மைப்படுத்துவதற்கான வழி. புத்தகங்கள் வழி கற்பதல்ல, உரைகளின் வழி கற்பதல்ல, சிந்தனைகளின் வழி கற்பது மட்டுமல்ல, செயல்களின் வழியும் கற்பதுதான் கற்றல். இளைஞர் பட்டாளம் சோவியத் புரட்சிக்கு பிறகு லெனின் திரண்டின்ற இளைஞர் பட்டாளத்தை முன்பு சொன்னார். லெனின் சொல்கிறார், இளைஞர்களே, சோவியத் புரட்சிக்கு காரணம் நீங்கள்தான், ஆனால் இனி உங்கள் கடமை வேறு. உங்களுக்கு ஒரு மூன்று கடமைகள் இருக்கின்றன. இளைஞர் கூட்டத்தின் ஒரு பகுதி கேட்டது, என்ன எங்கள் முதல் கடமை? இளைஞர்களே படியுங்கள். இளைஞர் கூட்டத்தின் அடுத்த பகுதி கேட்டது, என்ன எங்கள் இரண்டாவது கடமை? இளைஞர்களே படியுங்கள். என்ன எங்களின் மூன்றாவது கடமை? இளைஞர் கூட்டம் கேட்டது. லெனின் சொன்னார், படியுங்கள், 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 படியுங்கள் என்று இளைஞர் கூட்டத்திற்கு சொன்னார். நாடாளுமன்றத்தில் நேரு பெருமான் அற்புத உரைகளை ஆற்றுகிற போது அவரை கேட்டார்கள், நேரமில்லை நேரமில்லை என்று சொல்கிறீர்களே, நீங்கள் இந்த நாடாளுமன்றத்தின் உரைகளுக்கு பதில் தருகிறீர்களே, இதற்கு எங்கே நேரம் இருந்தது? அவர் சொன்னார், நான் நேரத்தை திருடுகிறேன், என் உறக்கத்தின் நேரத்தையும் ஓய்வெடுக்கிற நேரத்தையும் திருடிக்கொண்டுதான் நான் படிக்கிறேன் என்றார். மரணம் அந்த மனிதனை அழைக்கிறது. யமன் அவன் வாயிலே நிற்கிறான். யமன் அந்த மனிதனை எட்டிப்பிடிக்க காத்திருக்கிறான். காலன் அவன் காலடியில் கூடு கட்டி கொண்டு காத்திருக்கிறான். உலகமே அந்த மனிதன் விழிகளை மூடிவிடக் கூடாது என்று, அந்த இரு விழிகள் மூடிவிடக் கூடாது என்று கோடிக்கணக்கான விழிகள் அழுது கொண்டிருக்கின்றன. அனைத்து ஆலயங்களும் தேவாலயங்களும் மசூதிகளும் திருக்கோயில்களும் அந்த உயிர் நலம் பெற வேண்டி பிரார்த்தனை நிகழ்த்துகிறது. மரணப்படுக்கையில் கிடக்கிற அந்த மா மனிதன் மருத்துவரை அழைத்து சொன்னான், எனக்கு இன்று நடைபெறுகிற அறுவை சிகிச்சையை நாளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று. அந்த உயிர் காக்கிற போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவர் சொன்னார், எதற்காக என்று பதறிப்போய் கேட்டார். அந்த எளிய மனிதர் சொன்னார், இன்று நான் ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறேன், ஒரு நாள் அவகாசம் கிடைத்தால் அந்த புத்தகத்தை முடித்து விடுவேன், நாளை உங்கள் அறுவை சிகிச்சை நடந்து தோற்று போனால் கூட இந்த புத்தகத்தை படித்தவனாகவே உலகத்தை விட்டு போவேனே என்று சொன்ன மகத்தான மனிதர் தான் அண்ணா, அண்ணா என்ற மகத்தான மனிதர். யார் சுவாசிக்கின்றார்களோ, யார் வாசித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் சுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள். அந்த கற்றலின் வேட்கைதான் இன்றைய இளைய தலைமுறைக்கு தேவை. செல்போன்களும் இணையதளமும் வளர்ந்து விட்ட காலத்தில், தகவல் தொடர்புகள் விரல் நுனியில் அமர்ந்து விட்ட பொழுதுகளில், நாம் கற்பதற்கான வாயில்கள் திறந்துவிட்ட போது நாம் கற்பவை நல்லவையாக இருக்க வேண்டும். நல்லவற்றை கேட்கவும், நல்லவற்றை சிந்திக்கவும், நல்லவற்றை பேசுவதற்குமான வாயில்கள் திறந்துவிடப்பட வேண்டும். அதனால்தான் அந்த மனிதனுக்காகவே எழுதிய குறளைப் போல அமைந்தது திருவள்ளுவர். அவருக்காகவே எழுதினாரோ, சுழல் வள்ளன் சோர்விலான் அஞ்சான் அவனை இகழ்வள்ளல் யாருக்கும் எளிது. அற்புதமான காணி. இப்படிப்பட்ட நிலைப்பாட்டை எண்ணி பார்க்க வேண்டும்.